கண்ணி வைக்குமானே. அத்தியாயம் 2. சர்வதேச விமான நிலையம். சென்னை. அழகிய உருவாய் பெண்ணொருத்தி கையில் ரோஜாக்கள் நிறைந்த புகையுடன், தலையில் முல்லைப்பூ சூடி தெளித்து விடப்பட்ட வெள்ளை மற்றும் மஞ்சள் ஆவாரம் பூ ஆடையணிந்து பூ குவியலாக அதிகாலை வேளையில் நின்று கொண்டிருந்தால், அருகில் ஆகாய வண்ண சட்டையணிந்து வெளிநிற பேண்ட் அணிந்து 6 அடி உயரத்தில் கம்பீரமாக இடது கையை பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி வலது கையில் நவீன செல்போனை தேய்த்தபடி எதையோ பார்த்து கொண்டிருந்தான். அருகிலிருந்த பூக்குவியல் அவனை திரும்பி பார்த்து சலித்தபடி விக்ரம் என்று அழைத்தாள். என்றானே தவிர தலையை நிமிர்த்தவில்லை. விக்ரம் என்றாள் இம்முறை அழுத்தமாக. என்றபடி நிமிர்ந்தவன் இம்முறை செல்போனை அணைத்து சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டவன். சொல்லு ஆர்னி என்றான். என்னத்த சொல்றது, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஃப்ளைட் வந்துடுச்சு, இன்னும் 1/2 hour வந்துடுவார் என்றான். ம் என்று பெருமூச்சு விட்டவள். நேம் போர்ட கையில் வச்சுக்கோ விக்ரம் என்றாள். என்றவன். ஏ ஆர்னி, நம்ம இவரை கோவிலுக்கு தானே அழைச்சிட்டு போகணும் என்றான். ஆமாம், அங்கே தான் எல்லாரும் இருக்காங்க, ஏதோ பூஜையாம், அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்களாம் என்று வளவளத்து கொண்டிருந்தாள். வெளிநாட்டு பயணிகள் சிலர் வெளிவருவதை கண்டவர்கள் பதாகையை கையில் பிடித்தபடி வருபவர்களை கவனித்து கொண்டிருந்தனர். மேலும் நேரம் சென்றதே தவிர யாரும் வருவதாய் தெரியவில்லை. கடுப்பானவள் அட போங்கடா என்றபடி விக்ரமின் ஷூ போட்ட பாதத்தில் அமர்ந்து விட்டாள். ஏ அர்னி, என்ன பண்ற, எழுந்துரு என்றான் விக்ரம் குனிந்து அவளை பார்த்து சிரித்து கொண்டே. ரொம்ப கால் வலிக்குது விக்ரம் என்று சினிங்கியபடி. அப்போது விக்ரம் கையில் இருந்த பதாகையை யாரோ தட்ட ஒரு சேர இருவரும் நிமிர்ந்து பார்த்தார்கள். உட்கார்ந்திருந்தபடியே நிமிர்ந்து பார்த்தவளுக்கு ஏற்கனவே உயரமாக இருப்பவன் அவள் கீழே அமர்ந்த நிலையில் பார்க்கும்போது மிகவும் உயரமாக தெரிய, என்ன பனைமரத்தில் பார்த்து இருப்பான் போலிருக்கே என்று நினைத்தபடி அவசரமாக எழுந்தாள். அதற்குள் விக்ரமிடம், ஹலோ, ஐம் அமிர்தன், கம் லெட்ஸ் கோ என்று விட்டு நகர்ந்து விட்டான். 6 அடிக்கு சற்றே கூடுதலான உயரம், கிரே கலரினாலான கோட்ஷூட், கருப்பு நிறத்திலான சட்டை, அவனது விலையுறந்த ஷூவில் ஒளி விளக்குகளின் வெளிச்சம் பட்டு மின்னிக் கொண்டிருந்தன. இடது கையில் ட்ராலி ஷூட் கேஸ், அவனுடைய நாய்க்குட்டி போன்று அவன் நடையின் வேகத்திற்கு ஓடிக்கொண்டிருந்தது. அடர்ந்த சிகையை அழகாக கோதிவிட்டபடி கட்டுமஸ்தான தேகத்துடன் பார்வையில் ஆளுமையுடன் கம்பீரமாக வேக நடையிட்டு நடந்து செல்பவனை விக்ரம் ஆர்னி மட்டும் பார்க்கவில்லை. அங்கு நின்று கொண்டிருந்த இளம்பெண்களின் கூட்டமும் விழியகச்சாமல் ரசித்து கொண்டிருந்தது. சுய உணர்வடைந்து விக்ரமும் ஆர்னியும் அவசரம் அவசரமாக அவன் வெளியில் வருவதற்கு முன்னரே அவன் பாதையின் முடிவில் நின்று கொண்டனர். அமிர்தன் வர வெல்கம் டு இந்தியா சார் என்று சம்பிரதாயமாக இன்முகமாக கூறி பொக்கையை அவன் கையில் கொடுத்தாள். தலையசைத்து பெற்றுக்கொண்டவன் அடுத்தனுடைய அலட்சியமாக விக்ரம் கையில் மாற்றிவிட்டான். விக்ரம் அமிர்தனுடைய டவுலியை இழுத்து கொண்டு பொக்கையை கையில் அணைத்தபடி கார் பார்க்கிங் அழைத்து சென்றான். காரில் முன்னிருக்கையில் அமிர்தன் அமர, பின்னால் விக்ரமும் ஆர்னியும் அமர்ந்து கொண்டனர். இளங்காலை இருள் விலகும் நேரம். கார் கதவின் கண்ணாடியை இறக்கிவிட்டவள் முகத்தில் மோதும் குளிர்ச்சியான காற்றை கண்மூடி அனுபவித்தாள். வாட்ஸ் யுவர் நேம் என்று அமிர்தன் கேள்வியை கவனிக்கும் நிலையில் அவள் இல்லை. அருகிலிருந்த விக்ரம் தான் அவளை தட்டி நிகழ்விற்கு கொண்டு வந்தான். என்னவென்று அவனை பார்க்க அமிர்தனை கண்களால் காட்டினான். என்ன என்று புரியாமல் கேட்க இம்முறை அழுத்தமான பார்வையை காரின் கண்ணாடி வழியாக அவள் மீது செலுத்தியபடி வாட்ஸ் யுவர் நேம் என்றான். மீ என்றாள் கேள்வியாக. அருகிலிருந்த விக்ரம், உன்னதான், சொல்லு என்று கிசுகிசுத்தான். ஓ என்றவள் ஆர்னிகா என்றாள் புன்னகை முகமாக. லுக் ஆர்னிகா என்றவன். அடுத்து அவன் பேசிய வசனமெல்லாம் ஆங்கிலேயர்கள் பேசும் உச்சரிப்பிலேயே இருந்தது. அவர்கள் கோவில் வந்து சேரும் வரை நிறுத்தவில்லை. இதில் அவன் பேசியது பாதிதான் அவளுக்கு புரிந்தது, மீதி புரியவில்லை. என்ன வார்த்தை சொல்கிறான் என்று தெரிந்தால்தானே அவன் என்ன சொல்கிறான் என்று புரிந்து கொள்வதற்கு. அவன் கூறியது என்னவென்றால், காலை பொழுதில் இப்படி தூங்கிக் கொண்டு வர கொஞ்சமாவது நாகரிகம் என்பது இருக்கா? உங்களை மாதிரி ஆட்கள் அருகிலிருந்தால் புத்துணர்ச்சியோ நேர்மறை எண்ணங்களோ வராது. நல்ல மூடில் உள்ளவங்களை எரிச்சல் படுத்துவதற்கென்று வந்து சேர்வீர்களா என்று வசை மாறி பொழிந்து கொண்டிருந்தான். ஆர்னிகா எந்த உணர்வையும் வெளிப்படுத்தாமல் அவனுடைய முதுகையை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அமிர்தன் திட்டி தீர்ப்பதற்கும் கோவில் வந்து சேர்வதற்கும் சரியாக இருந்தது.
கடைசியாக ஆர்னிகாவை திரும்பி பார்த்து, டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் என்று கோபமாக கூறிவிட்டு இறங்கினான். டிரைவர் அவளை பாவமாக பார்த்தார். அவன் பேசியது புரியவில்லை என்றாலும் அமிர்தன் அவளை நன்றாக திட்டினான் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. அமிர்தன் காரிலிருந்து இறங்கியவுடன் அவனுக்காக காத்து கொண்டிருந்த குடும்பத்தார்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். தாத்தா நாகேந்திரன் உயரமாக ஒல்லியான தேகம், தலை வெளுத்து வெண்பஞ்சு நிறத்தில் இருந்தது. தங்க பிரேமிட்ட கண்ணாடி அணிந்திருந்தார். வேஷ்டி சட்டை அணிந்து தமிழன் என்ற அடையாளத்துடன் இருந்தார். அமிர்தனை கண்டவர் பாசத்துடன் கண்கலங்க அணைத்து கொண்டார். இத்தனை நாட்கள் பார்க்க முடியாத பேரனை இப்பொழுது பார்த்ததில் உணர்ச்சி வசப்பட்டு அவரால் பேச முடியவில்லை. அவன் உடலை வாஞ்சையாக தடவி பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். அருகிலிருந்த பாட்டி விசாலம், எப்படி இருக்கப்பா என்று கண்ணம் தொட்டு திருஷ்டி கழித்தார். இப்போவாவது என் மகனுக்கு உன்னை எங்க கண்ணில் காட்டணும்னு தோணுச்சே என்றார் அவனை உச்சி முகர்ந்து. ராஜு நல்லா இருக்கானா? உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு எங்க மேல உள்ள கோபம் போகலையா? அதனாலதான் எங்களை பார்க்க வரலையா என்றார் தழுதழுத்தபடி. அமிர்தனுக்கு அவர் வருத்தமாக ஏதோ கூறுகிறார் என்று தெரிந்தது. ஆனால் என்ன கூறுகிறார் என்று புரியவில்லை. அவர் அருகில் நின்று கொண்டிருந்த தனது சிறிய தந்தையான ஜெயராமனை கேள்வியாக பார்க்க விசாலம் கூறியதை அவனுக்கு விளக்கி கூறினார். ஓ என்றவன், இன்னும் எங்கள் அம்மானு தானே சொல்கிறீங்க, உங்கள் மருமகள்னு சொல்ல மனசு வரலையா என்றான் ஆங்கிலத்தில் நக்கலாக. இதை கேட்டு திகைத்த ஜெயராமன், அப்படி இல்லைப்பா, இங்கே அவங்க குழந்தைங்க கிட்ட பேசும்போது உங்கள் அம்மா என்று பேசுகிற பழக்கத்தில் அப்படி சொன்னாங்க, மற்றபடி பிரித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லலை என்றார் அவசரமாக. இட்ஸ் ஓகே, லீவ் இட் அங்கிள் என்றவனின் பேச்சில் தோணி என்னவோ சரி சரி விட்டு தள்ளுங்க என்ற ரீதியிலேயே இருந்தது. அமிர்தனின் தந்தை ராஜாராமன் லண்டனில் படிக்க சென்றவர். அங்கே உடன்படிக்கும் மெர்லினை காதலிக்க அவரது காதலை ஏற்க மறுத்துவிட்டனர். வீட்டை எதிர்த்து நாட்டை விட்டு லண்டன் சென்றவர் தனது விருப்பப்படியே தான் காதலித்த மெர்லினையே மனைவியாக கரம் பிடித்தார். ராஜாராமன் திருமணம் முடித்து தன் மனைவியோடு இந்தியா வந்தவர் இங்கு கடுமையான எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருந்தது. நாகேந்திரன் ராஜுவை மிக கடுமையாகவே பேசி வீட்டை விட்டு வெளியேற சொல்லிவிட்டார். சொத்தில் உனக்கு எந்த உரிமையும் இல்லை, நீ இனிமேல் எங்களை தேடி வரக்கூடாது என்று கூறி குடும்பத்தை விட்டு வெளியேற்றிவிட்டார். அவர்களுக்கு அப்பொழுதே கார்மெண்ட் சொந்தமாக வைத்திருந்தார். அனைத்து நகரங்களிலும் அவர்களுடைய துணிகளுக்கு வரவேற்பு அதிகமாகவே இருந்தது. தங்க நகை ஆபரண கூடங்கள், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களினால் அவர்களுக்கு வருமானம் கோடிகளை தொட்டு கொண்டிருந்தது. பல ஆண்டுகளுக்கு பின் வியாபார விஷயமாக ஒப்பந்தம் செய்ய லண்டன் சென்றிருந்த நாகேந்திரனும் ஜெயராமனும் அங்கு ராஜாராமனை மீண்டும் சந்தித்ததில் பழைய கோபங்கள் எல்லாம் காணாமல் போய் உறவை புதுப்பித்து கொண்டனர். அதன் அடிப்படையாகத்தான் அமிர்தன் இந்தியா வந்துள்ளான். அமிர்தனும் ஒன்றும் சளைத்தவன் இல்லை. லண்டனில் உள்ள நட்சத்திர ஹோட்டலின் உரிமையாளன், பணம் படைப்பதில் வல்லவன், ஓவியங்கள் வரைவதில் தீராத தாகம் கொண்டவன், சற்றே பழகுவதற்கு அவன் உடலை போன்றே கடினமானவன், ஆனால் அவனை விரும்பும் பெண் தோழிகளுக்கு மட்டும் இலகுவானவன். ஜெயராமன் தனது மனைவி மீனாட்சி, மகன் அசோக், மகள் திவ்யா மற்றும் வருங்கால மருமகள் தாரா என்று அனைவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். அனைவரின் அறிமுகம் மற்றும் நல விசாரிப்புக்கு பிறகு புதிதாக உள்ள பட்டு வேஷ்டி மற்றும் துண்டை கொடுத்து கோவில் குளத்தில் குளித்துவிட்டு பூஜைக்கு அழைத்து வருமாறு கூறி அசோக்கிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு உள்ளே சென்று விட்டார். இல்லை இல்லை, நழுவி விட்டார். சற்று முன் அமிர்தன் பேசிய தோணியே அவன் இதற்கெல்லாம் ஒப்புக்கொள்வான் என்று அவர்களுக்கு தோன்றவில்லை. அதான் பேச்சில் வல்லவனாக அசோக்கிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டனர். சற்று தூரத்தில் நின்றாலும் அங்கு நடப்பதை அனைத்தும் விக்ரமும் ஆர்னிகாவும் பார்த்து கொண்டுதான் நின்றிருந்தனர். அசோக் மெதுவாக விஷயத்தை கூற எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அமிர்தன் ஒப்புக்கொண்டான். இப்போது அவர்கள் நிற்கும் இடத்திற்கு அருகிலேயே குளம் இருக்க அங்கு அமிர்தனை அழைத்து சென்றான் அசோக். போகும் பொழுது அமிர்தன் தன்னுடைய கோட், வாட்ச், பர்ஸ், செல்போன் இவை அனைத்தையும் ஆர்னிகாவிடம் கழட்டி கொடுத்து விட்டு சென்றான். அமிர்தன் நகர்ந்தவுடன், இவனுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் என்ன கோட் ஸ்டாண்டா? இவர்களிடம் வேலை பார்த்தால் இவங்க போட்டுக்கொண்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் தூக்கி சுமக்கணும்னு தலையெழுத்தா என்று விக்ரமிடம் எகிரி கொண்டிருந்தாள். அசோக் குளக்கரையிலிருந்து போன் பேசியபடி வருவதை கண்ட விக்ரம், மெதுவா பேசு, அசோக் வரார் என்று அவளை அடக்கினான். அசோக் இவர்களிடம் நெருங்கி,
விக்ரம், அண்ணாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கோவில் உள்ள கூப்பிடுறாங்க, போயிட்டு உடனே வந்துடுறேன் என்று கூறி சென்றான். விக்ரம் சமதமாக தலையசைத்தான். அமர் தன் குளக்கரையில் நின்றபடியே ஆணி என்று அர்னிகாவை அழைத்தான். ஏற்கனவே செம்ம கடுப்பில் இருந்தவள் இப்போ எதுக்கு ஆணி கம்பின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். ஏன் அரங்கங்கயரை கழட்டி கொடுக்க மறந்துட்டானாமா என்று விக்ரமிடம் கடுகடுத்து கொண்டிருந்தாள். வா அர்னி, என்னென்னு போய் கேட்டுட்டு வருவோம் என்று அர்னிகாவையும் உடன் அழைத்து சென்றான். அமிர்தன் அப்படியே பேண்ட் ஷர்ட்டுடன் குளத்தில் இறங்கி குளித்துவிட்டு ஏறி நீர் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்தான். அருகில் சென்ற விக்ரம் என்னவென்று கேட்க ஈரமான ஷர்ட்டை கழட்டி அர்னியிடம் கொடுத்துவிட்டு பேண்டை எந்தவித கூச்சமும் இல்லாமல் கழற்ற தொடங்க ஆர்னிகா டக்கென்று திரும்பி நின்று கொண்டு கர்மோ கர்மோ என்று தலையில் அடித்து கொண்டாள். விக்ரம், எனக்கு வேஷ்டி கட்டி விடுங்க என்றான் அமிர்தன். சரி என்ற விக்ரம் அமிர்தனுடைய பேண்டையும் அர்னியிடம் கொடுத்துவிட்டு அமிர்தனுக்கு வேஷ்டி கட்டி விட முனைந்தான். ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி வந்தானே தவிர விக்ரமிற்கு வேஷ்டி கட்ட முடியவில்லை. விக்ரம், வாட் ஆர் யூ டூயிங் என்றான் பொறுமையிழந்த அமிர்தன். விக்ரம் சற்று தயங்கியபடி சாரி சார், ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஸ்டு என்றான் பாவமாக. வாட் என்றான் அமிர்தன் அதிர்ச்சியாகி. இவர்கள் பேசியதை திரும்பி நின்றபடி கேட்டுக்கொண்டிருந்த ஆர்னி என்னாச்சு விக்ரம் என்றாள். ஆர்னி, நான் வேஷ்டி கட்டும்போது ஈஸியாக கட்டிடுவேன், ஆனால் இவருக்கு கட்டிவிட தெரியல என்றான் கவலையாக. ஆர்னியும் விக்ரமும் பேசி கொண்டிருப்பதை கவனித்த அமிர்தன், ஹே நிறுத்துங்க, என் கூட இருக்கும் பொழுது ஆங்கிலத்தில் மட்டும் பேசுங்க, தமிழில் பேசாதீங்க என்று ஆங்கிலத்தில் சீறினான். ஆர்னிகா சட்டென்று திரும்பி விக்ரமை ஏன் என்பது போல் பார்த்தாள். அவள் பார்வையில் அர்த்தம் புரிந்தவன் அவருக்கு தமிழ் மொழி பேச தெரியாது என்றான் விக்ரம். முதலில் ஆச்சரியப்பட்டவளின் முகத்தில் பிறகு மெல்லிய புன்னகை தோன்றியது. என்ன விக்ரம், எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இவ்வளவு லேட்டா சொல்ற என்றவள். அப்புறம் அமித்தனை சுட்டிக்காட்டி அவனிடம் சொல்லிடு எனக்கு இங்கிலீஷ்ல பேச தெரியாதுன்னு. ஏன் பொய் சொல்ல சொல்ற என்ற விக்ரமிடம். அதை அப்புறம் சொல்கிறேன் என்றவள். முதலில் அவனுக்கு வேஷ்டி கட்டிவிடு, உரித்த கோழி மாதிரி நிற்கிறான் பாரு என்று கிண்டல் அடித்தாள். ஆர்னியை முறைத்துவிட்டு திரும்பவும் அமிர்தனுக்கு வேஷ்டி கட்ட விக்ரம் முனைய கடுப்பானவள் விறுவிறுவென அவர்களை நெருங்கி ஈர ஆடைகளை விக்ரமிடம் கொடுத்துவிட்டு அமிர்தனிடம் நெருங்கி சென்று கண்களை மூடிக்கொண்டு விக்ரம் இப்படி வந்து வேஷ்டி முனையை பிடிச்சிட்டு அவரை சுத்தி வா என்று கூற அதன்படியே செய்து ஒரு வழியாக அமிர்தனுக்கு வேஷ்டி கட்டி விட்டனர். பிறகு மேல் துண்டை எடுத்து போர்வை போன்று போர்த்துவிட்டு அழைத்து வந்தனர். பெருமூச்சு விட்டபடி விக்ரம் முன்னே செல்ல பின்னே சென்றவளை நெருங்கிய அமிர்தன் கிவ் மீ எ கிஸ் என்றான். வாட் என்று அதிர்ந்தவளை மிக நெருங்கியவன் கிவ் மீ எ பர்ஸ் என்றான். ஓ என்றவள் சற்றே ஆஸ்வாசம் அடைந்து காரில் உள்ள அவனது பர்ஸை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். தேங்க்ஸ் என்று அதனை பெற்றுக்கொண்டவன் அவள் சூடியுள்ள முல்லைப்பூவை சுட்டிக்காட்டி அப்புறம் இது மாதிரி பூ வச்சுட்டு என் கிட்ட வராத, மூடே மாறுது என்று இரு பொருள் பட பேசிவிட்டு அங்கு அசோக் வர அவனுடன் இணைந்து கோவிலுக்குள் சென்றான் அமிர்தன். விக்கித்து நின்றவளின் அருகில் வந்த டிரைவர் ஐயோ இங்கிலீஷில் பேசுறது எவ்வளவு அழகாக இருக்கு என்று புகழ்ந்தவரை அவன் பேசினதுக்கு அர்த்தம் தெரிஞ்சா நீங்கள் எப்படி பேச மாட்டீங்க என்று நினைத்தவள் அவரிடம் வெறும் தலையசைப்பை மட்டும் பதிலாக கொடுத்துவிட்டு விக்ரமிடம் சென்றாள். காரல் வரும் பொழுது திட்டியதால் ஏற்கனவே அவன் மீது கோபத்தில் இருந்தவளை மேலும் சீண்டி குதிக்க வைத்து சென்றான் அமிர்தன்.